யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தை வன்னி பல்கலைக்கழகமாக தரமுயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அதன்படி இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கிழக்கில் இரண்டு பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்ற போதிலும் பிரச்சனைகள் காரணமாக வடக்கு மாகாணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் மாத்திரமே காணப்படுகின்றது. இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தை வன்னி பல்கலைக்கழகமாக தரமுயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியானது மிகவும் முக்கியமானதாகும், எனவே அதனை மேம்படுத்துவது அவசியமாகும். பல்கலைக்கழகத்திற்கு பிரவேசிப்போர் எண்ணிக்கை கடந்த 2017 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2018 அதிகரித்துள்ளது. அது பாராட்டத்தக்கது. இந்நிலையில் மருத்துவ பட்டத்திற்கான மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவ பட மாணவர்களின் எண்ணிக்கையை 300 அதிகரிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.